அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மிராக்கல்ஸ் ஆஃப் நேச்சர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுமா? ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் அப்படின்ற கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த குளம் வந்து முழுக்க முழுக்க கோயில் உள்ள பெய்கிற மழைநீரை மழைநீர் சேகரிப்பு முறையின் மூலமாக சேமித்து இன்றைக்கு வரைக்கும் இந்த குளத்தில் தண்ணி வற்றாமல் இருக்குது. இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதிலிருந்து தான் கோயிலின் உள்ளேருந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக இங்கே தண்ணி வர்றதுக்கான வழியை செய்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலை பற்றின வரலாறு என்ன அப்படின்னா, இது வந்து திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் முதல் முதல்ல வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் தான் இது. இது எந்த பல்லவ மன்னர் கட்டினாரு அப்படின்னா, இரண்டாம் நந்திவர்மன் கிபி 720 உத்திரமேரூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை வந்து இந்த பல்லவ மன்னன் வந்து நிறுவனது. நிறுவனது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து வைஷ்ணவ சமூகத்தைச் சேர்ந்த வேத பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே வந்து குடை ஓலை முறை மக்களாட்சியின் மூலம் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் மிக முக்கியமான முறை வந்து தோன்றின இடம் அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு வந்து இந்த கோயிலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்பளவு 5 அடுக்கு கோபுரங்களை கொண்டது. இது பெரிய கிரானைட் சுவர்களை கொண்ட செவ்வக அடிப்படையில் அமைந்த ஒரு முக்கியமான கோயில் இது. கோயிலின் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வலது புறத்தில் வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மண்டபத்தின் உள்ள மேலே பெய்யும் மலைகளின் மூலமாக மண்டபத்தின் உள் தண்ணியை வந்து மண்டபத்திலேருந்து வெளியே வழிந்துவிட முடியாமல் உள்ளேயே வந்து கசிந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கோயிலினுடைய தூண்கள் எல்லாம் வந்து பாசான் பிடித்திருக்கு. உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மிக அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த மண்டபம் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1200 வருடங்களுக்கு மேலே பழமையான கோயில் இது. ஏன்னா இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான். மிகவும் அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாம் பாசம் ஃபுல்லாக படிஞ்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே பெய்கிற தண்ணி வெளியே போகாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வலிஞ்சி உள்ளே வருது. உட்கு நீர்க்கசிவு மூலிமா வந்து உள்ளே இறங்குது. அது இறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாசான் வந்து உற்பத்தி ஆகுது. இந்த கோயில் பல்லவர்கள் காலகட்டத்துக்கு அடுத்தது வந்து சோழர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் போகுது. ஏன்னா பல்லவ வம்சத்தை முறியடித்து சோழர் வம்சத்தை தோற்றுவிச்சவங்க வந்து ராஜராஜ சோழனுடைய அவருடைய அப்பா தான். அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் கட்டுப்பாட்டில் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் சம்பவராயர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் போன்றவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க. அவர்களுடைய கட்டுப்பாட்டிலாம் இந்த கோயில் இருந்திருந்திருக்கு. இந்த மண்டபத்தின் உள் பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ள அமைப்பு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் இருக்கும் சிலை வந்து அந்த கல்லோடு ஒன்றிணைந்து செதுக்கப்பட்ட சிலை தான். தனியாக செதுக்கி ஒட்ட வச்ச சிலை கிடையாது. இதில் சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாமான்கள் போட்டு வைக்கும் விடமாக தான் காட்சி அளிக்குது. ஆனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது இந்த சிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தூண்லேயே செதுக்கப்பட்ட சிலை தான் இது. ரொம்ப அது அற்புதமாக செஞ்சுருந்துருப்பாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரன், பூமாதேவி, மார்க்கண்டேயர் வழிபட்டு முத்தி அடைந்ததாகவும் ஒரு ஸ்தல வரலாறு வந்து சொல்லுது. இந்த கோயிலில் 3 தலங்கள் இருக்குது. இந்த கோயிலில் வந்து அடித்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான உள்ளே வந்து வைகுண்டன வரதர் அப்படின்ற ஒரு கடவுள் இருக்கார், பெருமாள் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் முக்கியமாக இந்த கோயிலில் உள்ளே இருக்க கருவறையை சுற்றி 3 பக்கம் சுற்றிலையும் உள்ளே இருக்கிற மண்டபத்தை சுற்றி நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. அதில் வந்து அச்சுதவரதன், அனிருத்ரவரதன், கல்யாணவரதன், ஆனந்தவல்லி தாயார், ஆண்டாள் போன்ற முக்கியமான தெய்வங்கள்லாம் இதில் இருக்குது. இது கோயிலுடைய உள்ள அமைப்பு. உள்ளேருந்து கோபுரம் பாருங்கள், எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கொடிமரம். ஸோ அந்த தண்ணி உள்ளே கசியறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, இந்த மேலே வந்து பாருங்கள் செங்கல் கொட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக அந்த செங்கல் கொட்டிருக்காங்கன்னு கேட்டேன், ஆனால் அதுக்கான சரியான பதில் அவங்க வந்து சொல்லலை. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது வந்து கோயிலின் உள்நுழையும் இடத்துல இருக்கிற கோபுரம். இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து அந்த கொடி மரத்துக்கிட்ட போக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வாசகம் எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் இது கோயிலில் உள்ள நுழையலாம் வாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தூண்களாலேயே வந்து நிரப்பியிருக்காங்க.
அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் போன கோயிலில் எந்த கோயில்லையுமே வந்து மேலே, அதாவது கோயிலின் கருவறைக்கு மேலே இருக்கிற கோபுரத்துக்கு போக யாருமே அனுமதிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த கோயிலில் மேலே போகிறதுக்கு அனுமதித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் தளம் இரண்டாம் தளத்துலேயும் வந்து பெருமாள் வந்து பல அவதாரங்களில் இருக்கார். அதையும் பார்க்கலாம். நம்ம சாமி பெருமாளை சேவிச்சுட்டு நம்ம மேலே போகலாம். இதுல வந்து சாமி முடிச்சு கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய இடதுபுறம் சாமியோட வலதுபுறத்துல மேல கோபுரத்துக்கு போற ஒரு சிறிய படிக்கட்டு ஒண்ணு இருக்கு. அந்த படிக்கட்டின் வழியா மேல போலாம். படிக்கட்டு வழியாக மேலே வந்தால் இது வெளியே போகிற வழி, உங்களோட ரைட் சைடு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் இருக்கார். இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே மேலே போகலாம். மேலே போனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தளத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா கிருஷ்ணச்சுனர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி வராகன் போன்றவங்களாம் வந்து இந்த கீழ்த்தளத்தில் இருக்காங்க. இது வந்து மேலே போகிற தளம். மேல்தளத்தில் ரங்கநாத வரதர் பள்ளி கொண்டு உள்ளார். ரங்கநாத வரதர் மேல செதுக்கியிருக்க சிலைகள் எல்லாமே ரொம்ப ரம்மியமா இருக்குங்க. கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு மேல இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. ரொம்ப அழகாவும் இருக்கும் இங்க இருந்து பார்க்கும்போது. கண்டிப்பா காஞ்சிபுரம் வரீங்க அப்படின்னா, இல்ல உத்திரமேரூர் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு போங்க. மிகப்பெரிய கோயில் இது. கட்டிடக்கலை அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இதை சுற்றியும் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம், அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலின் அடிப்பகுதியில் வந்து நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம
அது முதல் தளத்தில் நீங்கள் வந்து அவரை பார்த்துட்டு அந்த கோபுரத்தை அப்படியே சுற்றி வர்றதுக்கான வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சன்னதிக்கும் முன்னாடி ஒரு சின்ன பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா அந்த சைடு வெளியே போய் நின்று பார்க்கலாம். அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த நுழைவு வாயிலில் என்னால் நுழைய முடியல, நான் கொஞ்சம் பல்காக இருக்கிறதுனால. இந்த நுழைவு வாயில் தான் சொல்கிறேன். இவர் தான் கிருஷ்ண அர்ஜுனர். இந்த வழி தான் சொல்கிறேன். இதில் என்னால் நுழைய முடியல, உங்களால் நுழைய முடிஞ்சாலும் நீங்கள் அந்த சைடு போய் நின்று பார்க்கலாம் கோயிலை. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம கிளம்பலாம், மண்டபத்தை போய் பார்க்கலாம். இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களை ரைட் சைடில் போயிட்டு இதை இந்த ரைட் சைடு போகிறதுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டோர்லாம் இருக்கும். இங்கே வந்து ஒரு சன்னிதானம் இருக்குது, ஆனால் லைட் இல்லாததுனால வெளிச்சம் தெரியலை. இதில் கோயிலை சுற்றிலையுமே மண்டபம் இருக்குது. முழுக்க முழுக்க கருங்கற்களாக உருவாக்கப்பட்ட மண்டபம் தான் இது. கோயிலுடைய உள்ள அமைப்பு, அதாவது சுற்றி இருக்கிற கோயிலுடைய பிரகாரத்தை சுற்றி இருக்கிற இடம். அதாவது இந்த கருவறையை சுற்றி மூன்று பக்கங்கள் இருக்குது. இந்த மூன்று பக்கங்களையும் ஒவ்வொரு பெருமாள் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு அவதாரத்திற்கு கீழேயும் வந்து நம்ம மேலே ஏறி செல்கிற படி இது. அந்த படியில் கூட வந்து பார்த்திங்கன்னா அழகான உருவம்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. உள்ளேயே கிணறு இருக்குது. இது வந்து அடுத்திருக்கப்படி, அது வந்து அந்த மூணாவது சைடு இருக்கப்படி அது மேலே ஏறி போகிறது. ரெண்டு கார்னர்லேயும் ரெண்டு கோயில் இருக்குது. இதுவும் வந்து பூஜை பண்ணுவாங்க. இவங்க எத்தனை மணிக்கு ஐயர்கள் வருவாங்க அப்படின்னா ஈவினிங் 4:30 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கோயிலை. மார்னிங் வந்து 5:30 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாமா. மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கும். இரவு வந்து ஒரு 8 மணி வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்கும். இது பூஜை முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு அவதாரத்திற்கு கீழேயும் இந்த மாதிரி ஒரு அழகிய வேலைப்பாடு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஓகே காய்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ.